கர்த்தரந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். ஹாலலூயாவுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோமே, உயர்த்துகிறோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்பவரையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்ளும்படி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நன்றுள்ள இருதயத்தோடு ஒவ்வொருவரையும் துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியராக விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படி தந்த திறந்த வாசலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களோடு இடைபெடும். எல்லா துதிக்கான உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 142வது பாடல், கல்வாரி அன்பை என்னிடும் விளை. நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு சிலுவையின் 7 முக்கியமான அம்சங்கள், த 7 டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிராஸ். சிலுவையின் 7 முக்கியமான அம்சங்கள், முதலாவது த பேஷன் ஆஃப் த கிராஸ், சிலுவையிலே வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு. சிலுவையிலே வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு. இரண்டாவது த பர்பஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையினுடைய நோக்கம்.
மூன்றாவது த பவர் ஆஃப் த கிராஸ், சிலுவையினுடைய வல்லமை. நான்காவது த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் மாதிரி. ஐந்தாவது த பிரைமசி ஆஃப் த கிராஸ், சிலுவையின் முக்கியத்துவம். ஆறாவது த பாரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் உண்மையான அர்த்தம். ஏழாவது த போஸ்டுலேட் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் வாதம் அல்லது சிலுவையின் கேள்வி. அந்த நாளிலே வேத வசனத்திலிருந்து இந்த ஏழு முக்கியமான சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது த பேஷன் ஆஃப் த கிராஸ், சிலுவையிலே வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஏன் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார் என்றால் இவ்வளவாய் நம்மீது அவர் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். வேற எந்த நோக்கமும் இல்லை. நம்மீது இருந்த அன்பு தான் அவரை தம்முடைய குமாரனை கொடுக்கும்படி செய்தது. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படி தேவன் நம்மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று வேதம் சொல்கிறது. ஆக எவ்வளவு பெரிய அன்பு தேவன் நம்மீது வைத்திருக்கிறார் என்பதை சிலுவை நமக்கு காட்டுகிறது. ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு. இங்கே வேதம் என்ன சொல்கிறது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. நாம் நல்லவர்கள் அல்ல, நாம் இன்னும் பாவிகளாக இருக்கையில் நீதியான அவர் பாவிகளாக நமக்கு மரித்ததினாலே தேவனுடைய அன்பு வெளிப்படும். ஆகவே சிலுவையிலே தேவ அன்பு, த பேஷன் ஆஃப் த கிராஸ், தேவன் நம்மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்ற மிக முக்கியமான சத்தியம் நமக்கு வெளிப்படுகிறது. இரண்டாவது த பர்பஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் நோக்கம். எதற்காக தேவன் சிலுவையிலே மரித்தார்? ஏசாயா 53:5-6 வேதம் என்ன சொல்கிறது? நமக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிலத்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது. 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவர் நாம் தேவனுக்குள் நீதியாக உண்டாகும்படி நமக்காக அவர் பாவம் ஆனார். 1 பேதுரு 3:18 நீதிபரர் நமக்காக மரித்து நம்மை தேவனிடத்திலே கொண்டு வந்து நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே அவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய ஸ்தானத்திலே, நாம் மறிக்க வேண்டிய ஸ்தானத்தில் நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். 1 யோவான் 2:2 அவர் பாவ நிவாரண பலியாக நம்முடைய பாவத்தினால் உண்டான எல்லா பாதிப்புக்கு நஷ்ட ஈடு அவர் கொடுத்தார். எபிரேயர் 10:8-10 அவர் தம்மை தாமே ஒரு சரீரமாக உண்டாக்கி நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எபிரேயர் 2:17
அவர் நமக்காக ஒரு நிவாரணம் செய்யும்படி அவர் நமக்காக ஒரு ஆசாரியர் பிரதான ஆசாரியராக மாறினார். ரோமர் 5:9 தேவன் சிலுவையிலே அந்த கோபாக்கினை தன்மீது ஏற்றுக்கொண்டார். நம்மீது வர வேண்டிய கோபாக்கினை, நம்முடைய பாவங்கள் மீது தேவ கோபாக்கினை நம்மீது வர வேண்டியது சிலுவையிலே அவர் நமக்காக தேவ கோபாக்கினை தன்மீது ஏற்றுக்கொண்டார். ரோமர் 5:10-11 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாகிறோம். தேவனோடு ஆகவே சிலுவையின் மூலமாக தேவனோடு நமக்கு ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. கொலோசியர் 1:21-22 தேவனிடத்திலே தூரமாய் நாம் இருந்து தேவனுக்கு சத்துருக்களாக இருந்து கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:18-20 தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவருக்கு ஒப்புரவல் ஆக்கி கொண்டு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அப்படி என்ற என்ன அர்த்தம்? நாமும் மற்றவர்களை தேவனோடு என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கொண்டு வர அவர்களும் தேவனோடு ஒப்புரவாகும்படி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 9:12 நமக்கு நித்திய மீட்பை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக அவர் பிரவேசித்தார். நித்திய மீட்பு உண்டாக்கும்படி மத்தேயு 20:28 அநேகரை மீட்கும்படி, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகருடைய வாழ்க்கை ஜீவனை மீட்கும்படி அவர் வந்தார். ஆகவே சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டாகிறார். ரோமர் 5:2 விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவனோடு நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இந்த சிலுவையின் மூலமாக தேவனுடைய சமூகத்தில் நீதிமான்களாக நாம் என்ன செய்ய முடியும்? வர. காரணம், அவருடைய இரத்தத்தினாலே நம்ம பாவங்களெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு தைரியமாக தேவனிடத்தில் தீத்து 3:4-7 அங்கே வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்து சுத்திகரித்து நீதிமான்களாக நித்திய ஜீவன நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 4:5 அவர் நம் புத்திர சுவீகாரம் பெறும்படி நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமை நமக்கு கிடைக்கும்படி. எபேசியர் 1:5 தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8:15-17 நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படி அந்த உரிமையை நாம் பெற்றிருக்காக. பிள்ளைகளானால் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர். அவருடைய பாடுகளிலே பங்கு பெற்றால் அவரோடு மகிமை. யோவான் 1:12 யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர் எனப்படும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். 3வது த பவர் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் வல்லமை. சிலுவை மூலமாக எப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்றால் ரோமர் 1:16
சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். காரணம் அதுதான், விசுவாசிக்கிற யாவரும் ரட்சிக்கப்படும்படி தேவ பலனாய் இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கும் ஒரு வல்லமை இதிலே இருக்கு. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 யோவான் 1:7-9 நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, நம் பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சத்துக்கும். சத்தியம் நமக்குள் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 6:16-18 ஆண்டவர் எல்லா வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகவே சிலுவையின் மூலமாக நமக்கு சுகம், தெய்வீக சுகம் கிடைக்கிறதை பார்க்க 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகவே இந்த நாளிலே அதை விசுவாசிக்க வேண்டும். தேவ வல்லமை நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மீது வந்து இறங்கும்படி அவர் நமக்காக சாபம் ஆனார். ஆகவே இந்த நாளில் அதை விசுவாசிக்க வேண்டும். இந்த சிலுவையில் எல்லா சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தர வல்லமை உண்டு. நமக்காக ஆண்டவர் சாபமானார். ஏசாயா 53:4 மெகியாகவே நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். 2 கொரிந்தியர் 1:3-4 சகலவித ஆறுதலின் தேவன். எப்படிப்பட்ட உபத்திரத்திலே அகப்படுகிறவர்களை ஆறுதல் படைத்த திராணி உள்ளவர்களாகும்படி நமக்கு வருகிற எல்லா உபத்திரத்திலே அவரே நமக்கு ஆறுதல் தருகிறார். ஆகவே இந்த நாளிலே சிலுவையின் மூலமாக தேவன் நமக்கு ஆறுதலை, நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். இந்த நாளில் எப்படிப்பட்ட துக்கம், எப்படிப்பட்ட வேதனையோடு நாம் இருந்தாலும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள், துக்கங்கள் எல்லாம் குணமடையும்படி இந்த சகலவித ஆறுதலின் தேவனிடத்தில் நாம் வந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 8:9 ஐஸ்வர்யமாக இருந்த அவர் நமக்காக தரித்திர, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யங்கள் ஆக முடியும். ஆகவே ஆண்டவர் இந்த சிலுவைக்கு வரும்போது ஐஸ்வர்யமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக்கி தரித்திராரே இந்த உலகத்துக்கு வந்தார். காரணம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யங்களாக ஆகும். ஆக இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உலகத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்தாலும், உலகத்தில் எல்லாம் மூடப்பட்டு இருந்தாலும் நம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையிலே தரித்திரராய் உம்முடைய தரித்திரத்தின் மூலமாக நாங்கள் ஐஸ்வர்யங்களாக வாழ முடியும் என்று அதை விசுவாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5-11 பார்க்கும்பொழுது அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் அவர் தம்மை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம், சிலுவையின் மரண பலனை தன்னை ஆதலா தேவன் எல்லா நாமத்திற்கு மேலாக அவரை உயர்த்தினார். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை சந்தித்து அதன் மூலமாக எல்லாவற்றுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். 1 பேதுரு 5:6
தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஏசையா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் உண்டாகும். ஆகவே சிலுவையின் மூலமாக நம்முடைய அவமானம் வெட்கத்தை மாற்றி தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், எல்லாவருக்கும் மேலாக தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கொலோசியர் 2:15 அவர் வெளியரங்கமாக சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்தார் என்று வேதம் எல்லா துரைத்தனங்களும் வல்லமைகளும் மேற்கொண்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். வெளிப்படுத்தல் 12:11 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு. 1 பேதுரு 5:8-9, நீங்கள் விழித்திருங்கள், உங்கள் எதிராளியான பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்த, நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக நின்று அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே சிலுவையின் மூலமாக பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை நமக்கு இருக்கிறது. பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமை நமக்கு, நாம் அவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டிய இல்லை. காரணம், சாத்தானை சிலுவையில் ஆண்டவர் மேற்கொண்டார். 4வதாக, த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் மாதிரி, நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி. லூக்கா 19:10, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். மார்க் 16:15-16, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆகவே யாவரையும் ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். லூக்கா 15:7, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், 99வது நீதிமான்களை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே அந்த இருதயம் தான் நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படியாவது மக்களை ரட்சிக்க வேண்டும், மனம் திரும்புதலுக்கு வழிநடத்த வேண்டும், அதுதான் பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். ரோமர் 6:5-7 வேதம் என்ன சொல்வது, நம்முடைய பழைய மாம்சத்தை சிலுவையிலே நாம் அறிய வேண்டும். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும், ஜீவிக்க, பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைக்க வேண்டும். கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட பொருளாக நாம் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:21, பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார், நாம் தேவனுடைய நீதியாக ஆக்கப்படும். லூக்கா 22:44, மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக வெளியே வந்தது. மார்க் 15:15-25 பார்க்கும்போது அவர் மீது முட்கிரீடம் வைத்தார்கள், அவரை பரியாசம் பண்ணார்கள், அவர் தலையிலே அவரை அடித்தார்கள், அவர் மீது துப்பினார்கள். ஆகவே அவரை சிலுவையிலே அறந்ததை நாம் பார்க்கணும். ஆக இப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவர் சகித்தார். ஆக 1 பேதுரு 2:21 எதம் என்ன சொல்கிறது, கிறிஸ்து பாடுபட்டு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து நாமும் அந்த பாதையில் என்ன செய்யணும், செல்ல வேண்டும். ஆகவே ஆண்டவருக்காக பாடுபடவும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்றால் இது ஒரு மாதிரி, அவர் பட்ட பாடுகள் நாம் பின் செல்ல வேண்டியதற்கு மாதிரி. மத்தேயு 20:28, த
தன் ஜீவனை அவர் பலியாய் கொடுக்கும்படி வந்தார். லூக்கா 23:28 ஆண்டவர் என்ன சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆகவே அவர் பாடுபடும் பொழுது கூட எல்லாரும் தனக்காக அழ வேண்டும் என்று அவர் எதுவுமே தனக்காக செய்யவில்லை. அவர் வாழ்ந்த முழு வாழ்க்கையை மற்றவர்களுக்காக, ஆகவே அழும்பொழுது கூட எனக்காக அழாதீங்க, எனக்காக யாரும் அழாதீங்க என்று எதுவுமே தனக்காக அவர் செய்யவில்லை, எல்லாமே மற்றவர்களுக்காக. ஆக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. மத்தேயு 26:39 அவர், என் சித்தம் அல்ல உன் சித்தமே ஆக கடவுள் என்று கெத்செமனே தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 9:23 யாராவது என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும். அதுதான் சிலுவையின் முன்மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த நாட்களிலே அதை நான் மத்தேயு 27:14 ஆண்டவர் அமைதியாக நின்றார் என்று வேதம், எத்தனையோ குற்றச்சாட்டுகள் அவருக்கு விரோதமாக சொல்லப்படும் பொழுதும் அவர் அமைதியாய் ஏசாயா 53:7 அடிக்கப்படும் மாட்டுக்குட்டி எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதுபோல் அவர் அமைதியாய் இருந்தார். 1 பேதுரு 2:22-23 அவர் வேதம் என்ன சொல்கிறது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையப்படும் பயமுறுத்த நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்துல தன்னை கொடுத்த. ஆகவே இதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி. யோவான் 19:11 பிலாத்து சொல்லுகிறார், உன்னை சிலுவையில் அறையவும் விடுதலையாக்கவும் எனக்கு அதிகம். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே அதை விசுவாசி, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது எந்த மனுஷனுக்கும் நம் மீது ஆண்டவர் அனுமதிக்காமல் யாரும் எதுவும் நமக்கு செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 4:24-28 அவர்கள் ஜெபிக்கும்பொழுது என்ன சொல்கிறார்கள், ஆண்டவரே பொந்து பிலாத்து இந்த உலகத்தின் அதிபதிகள் நீர் உம்முடைய குமாரனை குறித்து எதை முன்குறித்தீரோ அதை செய்யும்படி. அப்படி என்றால் என்ன அர்த்தம், இந்த உலக அதிபதிகள்லாம் தாங்கள் மனப்போன காரியத்தை ஆண்டவருக்கு செய்யும், ஆண்டவரே இவர் என்ன பாடுபட வேண்டும் முன்குறித்தாரோ அதே தான் அவர்களால் செய்ய முடிந்தது. காரணம் தேவன் அரசாளுகிறார். ரோமர் 8:28 இந்த வருடத்தின் வாக்குத்தத்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரால் அழைக்கப்பட்டிருக்க சகலமும் யார் என்ன செய்தாலும் அதெல்லாம் நன்மைக்காக தான் முடியும். காரணம் தேவன் ஆளுகை செய்கிறார், அவரை மீறி யாரும் ஒன்றும். 5வது த ப்ரைமசி ஆஃப் த கிராஸ், சிலுவையின் முக்கியத்துவம். சிலுவையை நாம் சாதாரணமாகவோ அலட்சியமாகவோ என்ன செய்யக்கூடாது, என்ன கூடாது. எபிரேயர் 2:3 இவ்வளவு பெரிய இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம். எபிரேயர் 6:4 தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவித்து அவரை விட்டு விலகினவர்கள் அவரை மீண்டும் என்ன செய்கிறாங்க, சிலுவையிலே அவரை அறைகிறார்கள். 1 பேதுரு 18:10 அழிந்து போகிற வெள்ளி பொன்னினால் நீங்கள் மீட்கப்படவில்லை, குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பிலிப்பியர் 2:12 உங்கள் இரட்சிப்பு நிறைவேறும்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாச
படம் 1 கொரிந்தியர் 11:23 30 தேவன் அவரை நினைவு கூறும்படி இந்த பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நான் உறவேன். ஆகவே அபாத்திரமாக கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிர்தானித்து அறியாமல் அதில் பங்கு பெற 1 பேதுரு 9:12 இங்கே வேதம் என்ன சொல்கிறது? தேவன் வெளிப்படுத்தின இந்த மாபெரும் இரட்சிப்பு, தேவ ஆவியானவர் இதையெல்லாம் முன்பதாக வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இதனுடைய மேன்மையை தேவ தூதர்கள் கூட ஆச்சரியமாய் பார்க்கிறார். அவர்களுக்கு கூட இது பெரிய ஆச்சரியமாய் இருக்கிறது. யார் இந்த மக்கள்? இவர்களுக்காக தேவன் ஏன் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார்? ஏன் இவர்கள் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று தேவ தூதர்கள் கூட ஆச்சரியமாக இதை பார்க்கிறார். ஆகவே அந்த பெரிய இரட்சிப்பை குறித்து கவலையினமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 6வது த பாரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் உண்மை அர்த்தம், உண்மை பொருள். பாரடாக்ஸ் என்றால் அது பார்ப்பதுக்கு ஒரு விதமாய் காணப்படும், ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் வேறு, அதற்கு எதிர்மறையாய் இருக்கும். அதுதான் பாரடாக்ஸ். ஆகவே சிலுவை நீங்கள் பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 2:7-8 இங்கே வேதம் சொல்வது, இது தேவன் மறைத்து வைத்திருந்த அவருடைய ரகசியம், ஆதி முதல் மறைவாய் வைக்கப்பட்டிருந்த ரகசியம். இந்த ரட்சிப்பு வந்து சிலுவை மரணம் வந்து தேவனுடைய மகா பெரிய ரகசியம். அதை இந்த பூமியின் அதிபதிகள் உணர்ந்திருந்தார்கள் என்றால் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிலுவை அவர்கள் நினைத்தார்கள் இதுதான் இயேசுவுடைய தோல்வி, நம்ம அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம், அவரை முடித்து விட்டோம். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? சிலுவையிலே தான் அவர் பிசாசை ஜெயிக்கிறார், அதுதான் அவருக்கு வெற்றி. அவர் மறித்து 3வது நாள் உயிரோடு வருது, இதுதான் அவருக்கு வெற்றி. இதை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? அறிந்தது இதுதான் நமக்கு தோல்வி, இதன் மூலமாக நமக்கு தோல்வி வரும் என்று அறிந்திருந்தால் அவர்கள் அதை செய்திருக்கும். ஆகவேதான் அது வந்து பார்ப்பதுக்கு ஒரு விதமாக காணப்படும், அது உண்மையான அர்த்தம் வேறு விதமாய் இருக்கு. யோவான் 12:32-33, நான் உயர்த்தப்பட்டால் எல்லாரும் என் பக்கமாய் இழுத்துக்கொள்ளும். ஆகவே சிலுவையின் மூலமாக எல்லாரும் அவர் பக்கமாக இழுக்கப்படுகிற ஒரு வல்லமை. ஆதியாகமம் 50:20 யோசேப், நீங்களுக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதையெல்லாம் நன்மையாய். மத்தேயோ 5:10-12 பார்க்கும்பொழுது, நீதி நினைத்து துன்பப்படுவர்கள் வாக்கி, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல விதமான பொய்யான காரியங்களை உங்களை பற்றி சொல்லும்பொழுது மகிழ்ந்து களி, காரணம் பரலோகத்திலே உங்கள் பலன். ஆகவே அது பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கஷ்டத்தை போல வேதனையை போல இருந்தாலும் அதன் மூலமாக தான் நமக்கு பரலோகத்தில் மிகுந்த 1 பேதுரு 1:6-7 இப்பொழுது நீங்கள் பாடுபடும்பொழுது அது வேதனையாக இருந்தாலும் அழிந்து போகிற பொன்னை பார்க்கலும் மிக வெளியேறி பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ரோமர் 8:17-18 அவரோடு பாடுபடும்போது மகிமையிலே அவரோடு மகிமை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இக்காலத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ படுற கஷ்டம்லாம் வரப்போகிற மகிமைக்கு, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தடி வச்சுன்னு சொல்கிறார், இந்த தடியில் 1 அடி வாங்கினீங்கன்னா 1 கோடி தரேன்னு சொன்னார்னா என்ன பண்ணுவீங்கெல்லாம்? என்ன பண்ண அப்படியே உட்காந்துருப்பீங்களா? 10 மணிக்கு அடி தராருன்னா எத்தனை மணிக்கு இங்கே இருந்துருப்பீங்கெல்லாம்? 10 மணிக்கு 1 கோடி தராரு ஒருத்தர், இங்கே அவர்கிட்ட 1 அடி வாங்கினா 10 மணிக்கு இங்கே 1 கோடி தராருன்னா எத்தனை மணிக்கு இங்கெல்லாம் இருந்திருப்பீங்க?
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அடி பெருசு இல்லை, வரப்போகிற அதுதான் ஆண்டவர் சொல்ல. இப்பொழுது நம்ம படுற பாடலாம் வரப்போகிற நமக்கு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதே, அதை தான் நம்ம பார்க்கணும். எபிரேயர் 12:2-3 வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்படி என்றால் சிலுவையில் பாடுபடும் போது அதையே அவர் யோசித்தனில்லை, இந்த மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு, இந்த பக்கம் ஒரு திருட, இந்த பக்கம் ஒரு திருட, இந்த மாதிரி அதெல்லாம் அவர் அவர் எதை யோசிக்கிறார்? இப்படின்னு பாடுபட்டால் எப்படிப்பட்ட மகிமை? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அதை தான் நாம் யோசிக்க வேண்டும். 1 பேதுரு 4:12-16, நீங்கள் சோதிக்கப்படும்போது ஏதோ வினோதமான காரியம் நடந்தது என்று என்ன செய்யாதீங்க, நினைத்து கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவின் பாடுகளில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைத்தது என்று மகிழ்ந்து களி கூற வேண்டும். 1 பேதுரு 2:19-20, அநியாயமாய் பாடுபடும்போது தேவனிடத்திலிருந்து அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். 1 பேதுரு 3:14-17, நாம் நன்மை செய்து பாடுபடுது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் சில காரியங்கள் அந்த நேரத்தில் தீமையை போல காணும், ஆனால் பின்பாக அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் சிலுவையில் அது பார்ப்பதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் அது ஒரு பெரிய ஆசிரம். அதே போல தான் நாமும் ஆண்டவருக்காக பாடப்படும். அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமாக அவமானமாக இருந்தாலும் அதன் மூலமாக பெரிய நித்திய பலன் நமக்கு உண்டாகும். ஆகவே நம்முடைய கண்கள் அதே தான் நோக்க வேண்டும். கடைசியாக 7, த போஸ்டுலேட் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் வாதம் அல்லது சிலுவையின் கேள்வி. 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த கேள்வி தான் சிலுவை நம்மை பார்த்து. இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன பார்க்கிறீர்கள்? சொந்த குமாரனையே பாராமல் உங்களுக்காக கொடுத்தார். அவரே அவர் கொடுக்கும்பொழுது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், இன்றைக்கி எந்தெந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும், எந்தெந்த பிரச்சனையோடு இன்றைக்கு வந்திருந்தாலும், எந்தெந்த பாரத்தோடு வந்திருந்தாலும், சிலுவை நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி சொந்த குமாரனையே கொடுத்தாரே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதை விசுவாசிக்க வேண்டும். தம் குமாரனையே கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு. மத்தேயு 7:5-11, கேளுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுவீர்கள், பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பிதன் தன்னை நோக்கி வேண்டிக்கொள்ள நன்மையானவர்களை கொடுப்பது அதிக. ஹல்லேலூயா. 11:22-22, தேவர்கள் விசுவாசமாயிருங்கள், இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று எவனாகவும் சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. ஆகவே நீங்கள் எதை ஜபத்தில் கேட்டுக்கொள்கிற அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. யாக்கோபு 1:5-8, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளதால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அவரிடத்தில் கேளு, சந்தேகம் இல்லாமல் கேட்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த நாளிலே அந்த ஒரு விசுவாசம் நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது சிலுவையின் அன்பு, த பேஷன் ஆஃப் த இவ்வளவாய் தேவன் நம்மில் அன்புக்கும். 2வது, த பர்பஸ், அவருடைய நோக்கம் எதற்காக அவர் நம்முடைய ஸ்தானத்திலே. 3வது, த பவர் ஆஃப் த கிராஸ், சிலுவையில் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்ட ஒரு விடுதலை நமக்கு. 4வது, த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ், நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி. 5வது, த ப்ரைமஸ் ஆஃப் த கிராஸ், முக்கியத்துவம், அதை அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. 6வது, த பாரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் உண்மை அர்த்தம், அது பார்ப்பதற்கு ஒரு விதமாய் காணப்பட்டாலும் அது உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்.
ஏழாவது த பாஸ்ட்லேட் அது சிலுவை நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. நம்மை பார்த்து என்ன கேட்கிறது? இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கும்போது எந்த தேவையோடு வந்திருந்தாலும் எந்த கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் எந்த பாரத்தோடு வந்திருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் என்ன? சொந்த குமாரன் என்று அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்த அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆகவே ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ன செய்யணும்? விசுவாசம், சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் என் மீது மிகவும் என்னை நேசிக்கிறார், இவ்வளவா எனில் அன்பு கூர்ந்தார், கேளுங்கள் கொடுக்கப்படும், பொருளாதாரம் நீங்களே பிள்ளைகள் கேட்கும்போது கொடுக்கும்போது பரமப்பிதா தம்மை நோக்கி வேண்டிக்கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகவே இந்த நாளிலே அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இந்த நாளிலே நாம் ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க? இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு ஒரு விடலை தரணும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஒரு விசுவாசத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கு? இந்த கேள்வியை நான் மனதில் வைக்கணும். சொந்த குமாரன் என்று அவரையே கொடுத்தோம், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதை விசுவாசித்து இந்த நாளிலே நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்களோ என்ன செய்யணும்? இப்பொழுதே கேட்டு அதை என்ன உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும், என்ன உங்கள் வீட்டில் கஷ்டம், என்ன உங்கள் மனசில் இருக்க பாரம், எதுவாக இருந்தாலும் இந்த ஜெப நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து கேளு. ஆண்டவரே, நீங்கள் சொந்த குமாரன் பாராமல் கொடுத்தீரே, நிச்சயமாக இந்த நாளிலே என் தேவைகளை என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர் என்று நாம் விசுவாசத்தோடு என்ன செய்ய போகிறோம்? ஜபிக்க. ரெண்டு மூன்று பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை செய்வேன். எத்தனை பேர் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களாம் இப்பொழுது நீங்கள் எழுந்துச்சுன்னு இல்லை, ஆண்டவர் என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார், இப்போ ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க எழுமினருங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜபிக்க போகிறோம். தேவ வல்லமை வந்து இறங்கும்படி, தேவ அக்னி வந்து இறங்கும்படி. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்கோட்டை என்ற இப்பொழுதே அந்த வல்லமை இறங்குவதால் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா சாபங்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா பிசாசின் குறிகள் சுட்டரிக்கப்படுவதாக, வியாதி நோய்கள் ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு எல்லா சாபங்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுக்கிறோம், சுகத்தை கட்டளையிடுகிறோம், விடுதலையை கட்டளையிடுகிறோம்,
இப்பொழுது விடுதலை, இப்பொழுது ஜெயம், இப்பொழுது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது நடக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். கிரியை செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கும் செய்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், இன்றைக்கும் விடுவிக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசின் பிடிகள் உடைக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், சாபங்கள் வேரோடு நீக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகள் உடைக்கப்படுவதாக, சிறந்த வாசல் உண்டாவதாக. ஜெயிப்போம். அன்பள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய சிலுவை மரணத்தை தியானிக்கும்படி, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி, உளவாய் எங்களை அன்பு கூர்ந்ததை நினைவு கூறும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஆண்டு இருந்த தடைகளெல்லாம் நீக்கி இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசத்தில் ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா வாதை நோயை வேரோடு நீக்கி தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த நாட்கள் உமக்கு எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை தரும். எல்லா துதி கனமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அநியாயிக்கும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயாமே. ஹல்லேலூயா. சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடு. களிப்பின் தொனியும் எழும்பிடுமே, துதியொளி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும், உன்னை விடுவிப்பேன் நான். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடு.
அருமையான வாக்குத்தத்தம் அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய் உனக்கு செவி கொடுப்பே என்னை கூப்பிடுவாய் மறுமொழி கொடுத்திடுவே கடினமும் அறியாததும் அறிந்திடுவாய் என்னை கூப்பிடுவாய்